அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது, நல்லவர் பார்வைப்பட்டால் வாழ்வு எப்படி சுபிட்சமாக மாறும், அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். நல்லவர்னா யார், சுபிட்சம்னா யார், இவர் பார்வைப்பட்டாலே வந்து இதுக்கு மேலே வேறு எதுவும் தேவையில்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த நல்லவர் யாருன்னு கேட்டால் அது எல்லாத்துக்கும் உங்களுக்கே தெரியும், குரு பகவான். குரு பார்க்கும் இடத்தை அமோக விருத்தி செய்யும் அப்படின்னு ஒரு பழமொழியே இருக்குது. குரு பார்க்க கோடி புண்ணியம் அப்படிங்கிற பழமொழி உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். அப்போ குருவுடைய பார்வை அந்த அளவுக்கு பலம் வாய்ந்தது. ஒரு ஜாதகத்தில் எந்த விதமான கடுமையான தோஷங்கள் இருந்தாலும் அந்த தோஷ சம்பந்தப்பட்ட கிரகங்களை குருவானவர் பார்த்தார் என்றால் அந்த ஜாதகத்துக்கு உண்டான தோஷம் நீங்கிவிடும், நன்மைகள் பெருகிவிடும். அந்த அளவுக்கு குரு பார்வை மிக மிக எஃபெக்டிவானது. குருவின் நிறம் மஞ்சள், சரிங்களா? அப்போது அந்த குரு மங்களகரமான அந்த கிரகமானது ஜாதகத்தில் எவ்வளவு வலிமை குறைந்த கிரகமாக இருந்தாலும் அந்த வலிமை குறைந்த கிரகத்தை குருவானவர் தன்னுடைய 5, 7, 9 பார்வைகளால் பார்க்க ஆரம்பித்தால் கட்டாயம் அந்த கிரகம் வலிமை பெற்றுவிடும். குரு பார்க்க கோடி புண்ணியம் என்பது மிகவும் அபரிதமான ஒரு பழமொழி. இந்த அளவுக்கு நன்மை வாய்ந்த குரு பகவான் ஒரு ஜாதகத்தில் மிகவும் வலிமையுற்று, அதாவது ஆட்சி உச்சமாகி, தோஷத்துக்கு உண்டான பிரச்சனைக்கு உண்டான கிரகங்களை பார்க்க ஆரம்பித்தால் அந்த ஜாதகர் மிக 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 மேன்மையான நிலைக்கு போய்விடுவார். என்ன சார், கிரகத்தில் இவ்வளோ பிரச்சனை இருக்குது, இவர் எப்படி மேம்பட்டார், வாழ்க்கையில் எப்படி நல்ல நிலைக்கு வந்தார், ஒன்றும் புரியலையே அப்படின்னு நீங்கள் தேடிட்டு இருக்கும்போது குரு பகவானை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உண்மை புரிஞ்சுக்கணும். அந்த அளவுக்கு ஒரு ஜாதகத்தை தலைகீழாக மாற்றக்கூடிய சக்தி படைத்தது குருவினுடைய பார்வை. இந்த குருவினுடைய பார்வை இருக்கக்கூடிய ஜாதகர்கள் கட்டாயம் வாழ்க்கையில் எப்பாடுபட்டாவது முன்னுக்கு வந்து விடுவார்கள். எந்த சம்பந்தப்பட்ட கிரகத்தை குரு பார்க்கிறதோ, நல்ல கிரகத்தை பார்த்தா சுபிட்சமான நன்மைகள் வந்து அதிகமாக இருக்கும். தீய கிரகத்தை பார்த்தா அந்த கிரகத்தால் ஏற்படக்கூடிய தொல்லைகள் நீங்கிவிடும். ஆக மொத்தம் எதிரியுமே எரிப்பு தான். அதாவது ஒரு கிரகம் உச்சம் பெற்றிருக்கு, அந்த உச்சம் பெற்ற கிரகத்தை குரு பகவான் பார்த்தாலானால் அல்லது ஆட்சி உள்ள கிரகத்தை குரு பகவான் பார்த்தால் என்றால் நன்மைகள் அதிகமாகும். இதே இது ஒரு கிரகம் வந்து நீசமாக இருக்குது, நீசமான கிரகத்தை குரு பார்த்தார்னா அந்த நீச குருவான நீச தன்மை வாய்ந்த அந்த கிரகமானது வலிமை பெற்றுவிடும். அந்த அளவிற்கு குருவுடைய பார்வைக்கு அவ்வளவு பவர் இருக்குது. பார்வை ஒன்றே போதுமே, 1000 சொல் வேண்டுமா அப்படிங்கிற மாதிரி பாடல்கள்லாம் வந்திருக்கு. பார்வைக்கு அவ்வளோ பவர் இருக்குது. சில பேர் பார்வை பார்த்தாங்கன்னா உள்ளதும் போயிடும், சரிங்களா? அந்த மாதிரி பார்வைகளில் குருவின் பார்வை இல்லாததும் வந்துவிடும், அதுதான் குருவின் பார்வை. அப்போ ஒரு ஜாதகத்தில் வலிமை வாய்ந்த கிரகமாக குரு கட்டாயம் இருக்க வேண்டும். சரி, குரு வலிமை இல்லாமல் இருக்கார், அது வேறு விஷயம். ஆனால் மற்ற ஜாதக கிரகங்களும் வலிமை குறைந்திருந்தால், தோஷங்களை பெற்றிருந்தால் அந்த ஜாதகம் மேலேற முடியாதா, அந்த ஜாதகம் மேலேற முடியாதா என்ற ஏங்கி தவிப்பவருக்கு அருமருந்தாக குருவின் பார்வை மட்டும் அந்த தோஷமான கிரகத்திற்கு, அந்த வீக்கான கிரகத்திற்கு கிடைத்துவிட்டால் ஜாதகம் எப்படியும் பலம் பெற்றுவிடும். ஆக ஒரு ஜாதகத்தில் குரு பார்வை தோஷ கிரகங்கள் வாங்குகிறனால் அது ஒன்றே போதும், அந்த ஒரு பார்வையில் உயிர் பிழைத்து விடுவார்கள். அந்த அளவிற்கு குரு பகவானின் பார்வை மிக 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 முக்கியமானது. உங்கள் ஜாதகத்திலும் குரு பகவான் பார்வை எந்த கிரகத்துக்காக விழுந்தால் கட்டாயம் அந்த கிரகத்தின் தசாபுத்தி காலங்களில் உங்களுக்கு மிகச்சிறந்த நல்ல மாற்றங்கள் கிடைக்கும். நன்மையான கிரகத்தை குரு பார்த்தால் நன்மை இரட்டிப்பாகும், தீமையான கிரகத்தை குரு பார்த்தால் தீமை குறைந்துவிடும். ஆக மொத்தத்தில் குருவின் பார்வை ஒரு ஜாதகத்தை தூக்கி நிறுத்தக்கூடிய நங்கூரம் மாதிரி, கப்பல் நிறுத்தக்கூடிய நங்கூரம் மாதிரி மிகவும் அதிகமான பவர்ஃபுல்லான பார்வை குருவிற்கு உண்டு. குருவின் பார்வை பெறுவது என்பது ஒரு ஜாதகத்தில் கிரகத்திற்கு கிடைக்கக்கூடிய மிக நல்ல அமைப்பாகும். எந்த ஜாதகத்திலும் குரு பார்வையைப்படும் இடங்களில் எந்த கிரகம் இல்லாமல் போனால் சிரமந்தான். கட்டாயம் கெடுதல் பண்ணக்கூடிய கிரகங்களின் மீது குரு பார்வை பட்டுவிட்டால் அந்த ஜாதகர் எப்படியா போட்டும் பிழைத்து விடுவார், எந்த தீமைகளிலும் மாட்டிக்கொள்ள மாட்டார், அவருக்கு போதுமான விஷயங்கள் கரெக்டாக கிடைத்து கொண்டே இருக்கும். குரு பார்வை கட்டாயம் தீமை செய்யும் கிரகத்தின் மீது விழ வேண்டும். நன்மை செய்யும் கிரகத்தின் மீது விழுந்தால் அதிக நன்மை பெறும், தீமை செய்த கிரகத்தின் மீது விழுந்தால் தீமை குறைந்துவிடும். நன்மை செய்யும் கிரகத்தின் மீது குரு பார்வை கிடைக்கிறதோ இல்லையோ,
தீமை செய்யக்கூடிய கிரகத்தின் மேல் குரு பார்வை பட்டுவிட்டால் கட்டாயம் உங்களுடைய ஜாதகம் உயிர் உழைத்து விடும், நீங்களும் உயிர் உழைத்து விடுவீர்கள், வாழ்வில் ஒரு நல்ல அமைப்பை பெற்றுவிடுவீர்கள். ஆக எந்த ஒரு ஜாதகத்திலும் குரு பார்வை கட்டாயம் இருந்தால் அந்த ஜாதகம் உயிர் பழைத்து விடும். வாழ்வின் வெற்றிக்கும் அனைத்து விதமான உயர்வுக்கும் குருவின் பார்வை ஒன்றே போதுமானது. நன்றி நேயர்களே, மீண்டும் அடுத்த பதிவில் வேறொரு தலைப்பில் உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜெயம் வேணுகோபால். இதுவரைக்கும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அமைக்கிங்க. அப்போ தான் நான் போகிற அனைத்து வீடியோக்களும் ஆடியோக்களும் உடனுக்குடன் உங்களுக்கு தெரிய வரும். ASSTROJV.com என்ற இணையதளத்தின் மூலமாக எனது ஜோதிட ஆன்மீக யூடியூப் பதிவுகள் வந்து கொண்டு இருக்கிறது. நீங்கள் அந்த இணையதளத்துக்கு சென்று உங்கள் ஆன்மீக தேடலை உரிய முறையில் நிறைவேற்றி கொள்ளலாம். உங்களுக்கு தேவையான அனைத்து விதமான ஆன்மீக தேடல்களுக்கும் ஒரே அமைப்பாக ASSTROJV.com என்ற இணையதளம் இருக்கிறது. நன்றி நேயர்களே, மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜெயம் வேணுகோபால். நன்றி, வணக்கம்.